எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னாலோ அல்லது வெற்றியாளனா மாறணும்னாலோ அதுக்காக அடுக்கடுக்கா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம போட்டு வச்சிருப்போம். நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபுட் சாப்பிடணும், நம்ம இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ல எல்லாம் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் படிக்கணும், நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட் நீண்டுட்டே போகும். இப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிற நம்மால் பல நேரங்களில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதை பார்க்காமலேயே விட்டுருவோம். நாட்கள் கடந்து போக போக நம்மளோட அந்த தேவையில்லாத ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி நம்ம இலக்குகளை அடைய விடையாமலே பண்ணிடும். அப்படி நாம் அந்த பழக்கங்களை அவாய்ட் பண்ணாமலேயே இருந்தால் என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில் தான் முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சு அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டாலே உங்களால் தேவையான விஷயத்துக்கு அதிக நேரம் ஒதுக்க முடியும். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத 10 பழக்கங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, கிவ் அப் லோ ஸ்டாண்டர்ட்ஸ். டோனி ராபின்ஸ் அவர்கள் அவேக்கன் த கியண்ட் அப்படின்ற புத்தகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த முன்னேற்றமும் அடையாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு இருக்கிறதே போதும்னு அப்படியே உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடுறது தான். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னா கம்மியாக டிமாண்ட் பண்ணாமல் அதிகமாக டிமாண்ட் பண்ணுங்கள். போதும் அப்படின்னு ஒரு இடத்துல தேங்கி நிற்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களை ஃபோர்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்க வைக்கும். அதுவே மாற்றத்திற்கான வழியையும் காமிக்கும். நம்பர் 2, கிவ் அப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். என்னால் இவ்வளோதான் முடியும், என் லிமிட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சும்மா சாக்கு போக்கு தான். ஒரு விஷயத்தை வெறியோட தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்யணுமா இல்லை சாக்கு போக்கு சொல்லி விடணுமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு கோட்பாடு இருக்குங்க, உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த இடத்துலருந்து உங்களால் 7 மடங்கு அதிகமாக பண்ண முடியும். ஒரு உதாரணமாக, நீங்கள் மாரத்தான் ஓடும்போது 1 கிலோமீட்டர்லேயே மூச்சு வாங்கி முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களால் 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஓட முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால் சாக்கு போக்கு சொல்லி எதையும் வாழ்க்கையில் முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க. நம்பர் 3, கிவ் அப் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். வெற்றி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் பொட்டன்சியலை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் நிறைய அறிவாற்றலை பெருக்க நிறைய வேலைகளை பார்த்தாலும் உங்கள் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மூளையும் உங்கள் உடலும் ஒன்றுக்கொன்று ஆழமாக பிணைக்கப்பட்டு இருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கம், முறையான உடற்பயிற்சி செய்கிறப்ப உங்கள் மூளையோட செயல்பாடும் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மள நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் அன்ஹெல்த்தியாக ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த ஆரோக்கியமற்ற பழக்கங்களை வாழ்க்கை முறைகளை நம்ம தவிர்த்தா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறியே ஆகணும். நம்பர் 4, கிவ் அப் பிளேயிங் ஸ்மால். யோசிச்சு பாருங்க, என்னால் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் அதுக்கு ஒர்த் இல்லை, இதனால் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகளை நிறைய விஷயங்களை செய்யாமலேயே விட்டுருப்போம். இந்த விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் ஒரு படி கூட முன்னேற முடியாது. வெற்றியாளர்கள் எல்லாருமே ஹையஸ்ட் ரிஸ்க் டேக்கிங் பர்சனாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கான புது பாதையை அவங்களே வகுத்து வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. யாரோட பர்மிஷனுக்காகவும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. சேஃபாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆகிறத விட நல்ல ரிஸ்க் எடுத்து வெற்றிக்கான பாதையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 5, கிவ் அப் லிவிங் இன் த பாஸ்ட். நம்மள நிறைய பேர் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் தலையில் வச்சுட்டு ஒரு மாதிரி சந்தேகத்திலையும் சோகத்திலையும் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருப்போம். அளவுக்கு அதிகமாக கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறதால உங்களால் இந்த நொடி வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. வெற்றி எப்பவுமே நீங்கள் முன்னோக்கி போகும்போது தான் வருமே தவிர பின்னோக்கி போகும்போது இல்லை. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ஆராய்ச்சியில் கூட கடந்த கால நினைவுகளை யோசிக்கிறவங்களை விட இந்த நொடி வாழ்க்கையை வாழ நினைக்கிறவங்களுக்கு தான்
நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான தூக்கமும் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கடந்த காலத்தை பற்றிய யோசனையை உடனே விட்டுருங்க. நம்பர் 6, கிவ் அப் சேயிங் எஸ் டு எவ்ரிதிங். நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு நீங்களே நோ அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத, உங்களால் முடியாத விஷயத்தையும் உங்கள் தலையில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடியாத எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உதறி தள்ளி தான் ஆகணும். ஏஆர் ரஹ்மான் கிட்ட போய் பேட்டை எடுத்துக்கிட்டு செஞ்சுரி அடிக்க சொன்னால் அவர் செய்ய போகிறதும் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கிட்ட போய் நீங்கள் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை அவர் செய்ய போகிறதும் கிடையாது. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றதை பாருங்கள். புக்கு படிக்கிறது நல்ல விஷயந்தான், அது இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இருக்கா? இப்படியே இது நல்லது அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி உங்கள் தட்டில் போட்டுக்கிட்டே வந்தால் உங்களால் அது எல்லாத்தையும் சாப்பிடவும் முடியாது. சில விஷயத்துக்கு நோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க. நம்பர் 7, கிவ் அப் யுவர் நீட் டு பி லைக்டு. இந்த சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் யாருமே தன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும், ஹேட்டர்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களை பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. நம்மால் எல்லாரையும் எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கு இருந்தால் சும்மா யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்குமே உங்களை பிடிக்குமா அப்படின்னு. உங்களை உங்களுக்கே பிடிச்சாலே போதும். தன் மீது தன்னம்பிக்கை வச்சிருக்கிற நபர்களை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்பர் 8, கிவ் அப் எக்ஸ்பெக்டிங் ஃபேர்னஸ். லைஃப் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இந்த விஷயத்தில் மட்டும் எல்லா மனிதர்களுக்குமே சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் முழு மனதோடு செய்கிற எந்த உதவிகளுக்கும் பலன் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். நீங்கள் ரொம்ப நல்ல மனிதராக இருக்கீங்க அப்படின்றதுக்காக இந்த உலகமோ இல்லை கடவுளோ இல்லை உங்கள் பாஸோ உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறது இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறதும் இல்லை. இந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. சில பேருக்கு நான் இப்படி சொல்கிறது கடுப்பாக இருந்தாலும் இதுதான் கசப்பான உண்மை. இந்த உலகம் என்றைக்குமே நல்லவனை நல்லபடியாக ட்ரீட் பண்ணாது. அதுக்காக நீங்கள் கெட்டவனாக மாறணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்பர் 9, கிவ் அப் நாட் பீயிங் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கே உரித்தானது. அந்த விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை தனிமைப்படுத்தி காமிக்குது. அதுதான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். அதனால் அடுத்தவங்க பேச்சை கேட்டு முழுமையாக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க, அதுதான் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். நம்பர் 10, கிவ் அப் கம்ப்ளைனிங். உங்கள் வெற்றியை தட்டி பறிக்கிற முதல் விஷயமே கம்ப்ளைனிங் தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையையோ ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ குறை சொல்கிறதுக்கு பதில் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்க. அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப சின்னதாக இருந்தாலே போதும். நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருந்தால் உங்களால் கடினமான முற்கள் இருக்கிற பாதையை கூட எந்த ஒரு குறையும் சொல்லாமல் கடந்து போக முடியும். ஜஸ்ட் முன்னேறி போகிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை பற்றி குறை சொல்லிட்டே இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு நீங்கள் இலக்குகளை நோக்கி போக முடியாமல் தடுக்கப்படுவீங்க. அதே மாதிரி முன்னேறி போகாமல் நீங்கள் ஒரு இடத்துலையே தேங்கும் போது உங்கள் நெகட்டிவ் எண்ணங்களும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய இலக்குகள் இருக்குது. அதை அடையணும் அப்படின்னா நம்ம பாதையில் இருக்கிற தேவையில்லாத பழக்கங்கள் எண்ணங்களை தவிர்த்தே ஆகணும். உங்கள் பாதையில் இருக்கும் இந்த தேவையில்லாத முற்களை கற்களை தவிர்த்துட்டாலே நீங்கள் வேகமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம்.